வணக்கம், ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா தான் இருக்கேன். அதுல காஞ்சி உட்காந்து அந்த முதுகு தண்டுல ரச ஓட்ட இல்லாம போய் ரொம்ப பயங்க போட்டு விழுந்தேன். அப்படியே உயிர் போன கூட நல்லா இருந்து வருஷப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு எதுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அப்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஹோமால இருந்தேன். இந்த நினைவு இல்லை எனக்கு. தங்கச்சி தம்பி எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்பயே நினைச்சேன் அப்படியே உயிர் போயிருந்தா எவ்வளவு சந்தோஷமா வந்துருக்கோம் அப்படின்னு. ரொம்ப ஒரு வருஷா இருக்கு. கல்யாணம் ரொம்ப கடைபிடிச்சு வீட்லயும் அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. வயசு வயசு என்ன முடியல. அவங்கள நான் வெளியில வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இருந்தாலும் இப்ப வீட்டுல டிபெண்ட் பண்ணியா இருக்க வேண்டியா இருக்கு அப்பா அம்மாவா. அது அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஒரு பெரிய பாரமா இருக்கு. அம்மாவுக்கு சேர்த்து அப்பா அம்மா கொஞ்சம் ஒதுங்கி இருக்கு நினைச்சா வெளியூருக்கு நீ வேலைக்கு விட மாட்டாங்க. நீ கல்யாணத்தை முடிச்சு எங்கிட்டு போவா இது பண்றாங்க. அப்பாவும் கலப்பு திருமணம் வேணாங்கிறாரு. இவ்வளவு வயசு கடந்துருச்சு அந்த கலப்பு திருமணம் பண்ணா கல்யாணம் முடிக்கும் அந்த ஒரு எண்ணம் இல்ல. கலப்பு திருமணம் வாய்ப்பு இருக்கா? இல்ல பெரியார் மேட்ரிக் மொழி ஒரு மேட்ரிக் மொழி இருக்கு சென்னையில. அங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டாங்க. ஜாதகம் பாக்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களே அந்த மாதிரி? ஜாதகம் கொடுக்காமலே பாக்குற மாதிரி இல்லவா? நாங்க ஜாதகம் பாக்குறது சரி. இப்ப நீங்க வந்து நீங்க அதே எடுத்துக்கிறீங்க. அது அப்பா பொறுப்புல விட்டுருங்க. அப்ப அம்மா பொறுப்பை பார்த்து விட்டோம். நீங்க உங்களுக்கு இப்ப என்ன இப்ப என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்களேன். இது வந்து ரொம்ப வேலை இல்லைல்ல. நீங்க கல்யாணம் முடிச்சு வைக்கிற வேலை வந்து நீங்களா பொறுப்பெடுத்து அப்பா அம்மா பொறுப்புல விட்டாச்சு. ஒரு பழைய அதுலயே நீங்க தலையிடுறீங்க. ஒவ்வொருத்தரும் அதை பத்தி ஒண்ணுல சிலவங்க வந்து கல்யாணமே முடிக்காமலே பின்னரும் இருக்கிறாங்க. அது உங்க கையில இல்ல பாத்தீங்களா? இது வந்து உங்க கையில இருந்தமா நீங்க பண்ணலாம். இப்ப நீங்க பெரியாருக்குள்ள கூட சொல்லி கூட பண்ணலாம். ஒண்ணு சொல்லி விட மாட்டாங்கிறாங்க. நீங்களே பார்த்து வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட விட்டுருங்க. நீங்க ஏன் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு எத்தனை பிரச்சனை வரப்போகுது? நீங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால உள்ள பிரச்சனைதான் உங்களுக்கு தெரியுது. முடிச்ச பிறகு 1000 பிரச்சனை. இதோட இப்ப இப்ப 1000 பிரச்சனைனா 5000 பிரச்சனை வரும். ஆமா, அதனால பிரச்சனையை கண்டு நீங்க எதுவும் கொண்டு அவசியம் இல்லவா? இந்த வாழ்க்கை பிரச்சனையினால ஆக்கப்பட்டது தானே. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால உள்ள பிரச்சனை, கல்யாணம் முடிச்சதுக்கு கல்யாணம் முடிச்சதுனால உள்ள பிரச்சனை வரும். அதனால எப்படி நடந்து நீங்க பிரச்சனை இருந்து வெளியே வர முடியாதுல்ல? பிரச்சனை வரப்பாங்க. இப்ப இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றதுன்றது நீ கத்துக்கிடுங்க. அது கத்துக்கிட்டாங்கன்னா இப்பவும் பிரச்சனை வந்து விடுபட்டுலாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் பிரச்சனை வந்து விடுபட்டுலாம். பிரச்சனை வந்து விடுபடுறது தானே முக்கியம். அதனால நீங்க பிரச்சனை வந்து செயல்களா மாத்துங்க. நீங்க பிரச்சனையா மாத்தாதபடி நீங்க எப்படி
அல்லது அனுகிரகம் பெரும்பான்மையா பிரச்சனை வந்து பிரச்சனை இல்லாம போனாது, பிரச்சனை இல்லாத செயலா மாறிடும். செயல் வேற பிரச்சனை வேற, செயல் எல்லாம் பிரச்சனையா மாத்தாது கூடி செயல்படாம போயிடலாம் தானே. பிரச்சனையா மாத்தியும் செயல்படலாம், பிரச்சனையா மாத்தாமலும் செயல்படலாம். அப்ப நீங்க பிரச்சனையா மாத்தாம செயல்படுறதுக்கு கற்றுக்கிடுங்க. கலந்து ஆழமான தண்ணி உயர்ந்து ஆழமா தண்ணி பார்க்க வேண்டியதுல எங்க வாடு சௌரியமா நீங்க குதிக்கலாம். நீச்சல் கட்டுக்கூடாத வரைக்கும் இது ஆழமா இருக்குமா ஆழம்பியான்னுட்டு யோசிச்சுட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நீச்சல் கட்டுக்கிட்ட வர ஆழமான தண்ணி தான் அவங்களுக்கு சுவாரஸ்யமாவே இருக்கும். ஆழமான தண்ணியை மனுஷங்களுக்கானு சொல்லிட்டு ஒவ்வொரு கணிச்சிருவீங்க, ஆழமான தண்ணியை தான் விரும்புவீங்க. அந்த மாதிரி ஆயிடும். எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்க உங்க லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் மாத்துங்க. லைஃப் ஸ்டைலையும் மாறி வாங்க, மாத்திட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே சார் வாழ்க்கையும் நல்லா உண்டுறோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க சூழ்நிலையும் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா. ஆ சரிங்க சரிங்க. ஓகே ஓகே ஓகே.